Hi guys, welcome to Aroma Recipes. இன்னைக்கு நம்மளோட சேனலில் ஸ்வீட் சோமாஸ் ரெசிபி தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இந்த ரெசிபி வந்து ஃபெஸ்டிவல் சீசனுக்கான ஒரு நல்ல ஒரு ஸ்நாக் ரெசிபி, ஒரு ஸ்வீட் ரெசிபி. சரி, எப்படி பண்ணலாம் அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 3 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன் இது ரொட்டி பண்ணுறதுக்காக. ரொட்டியில் தான் நம்ம ஃபில்லிங் பண்ண போகிறோம். ஸோ 3 கப் மைதா மாவு, 1 கப் சுகர் எடுத்திருக்கேன், 1/2 கப் பொட்டுக்கடலை, 1/2 கப் பாசிப்பருப்பு, 1 டேபிள்ஸ்பூன் எள், 4 ஏலக்காய், 1/2 கப் கிரவுண்ட் எடுத்திருக்கேன் நிலக்கடலை, 1/2 கப் தேங்காய் எடுத்திருக்கேன். இதெல்லாம் நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். தேங்காவை நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். நான் இங்கே எல்லாமே ரோஸ்டட் தான் எடுத்திருக்கேன். நிலக்கடலை, பொட்டுக்கடலை, பாசிப்பருப்பு எல்லாம். உங்கள்கிட்ட ரோஸ்டட் இல்லை அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க ஒரு 1 மினிட்க்கு. அண்ட் நம்ம வந்து தேங்காவை கோல்டன் ப்ரௌனாக ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இதெல்லாம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், அதோடய ஸ்மெல் நல்லாயிருக்கும், கெட்டு போகாது. பொட்டுக்கடலையை பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். அதில் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க ரோஸ்டட் பாசிப்பருப்பை ஆட் பண்ண போகிறோம். பொட்டுக்கடல கொஞ்சம் பவுடராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பாசிப்பருப்பும் ஆட் பண்ணியாச்சு. இனி நிலக்கடலையை ஜஸ்ட்டு பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபைனாக அரைக்க வேண்டாம், பல்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏலக்காவையும் பிச்சு போட்டுக்கோங்க. எள், தேங்காய் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுகர் ஆட் பண்ணால் நம்மளோட ஃபில்லிங் வந்து ரெடி ஆயிரும். இப்போ நான் 5-6 டேபிள்ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஸ்வீட்னஸ் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கம்மியாக வேணும்னா கொஞ்சம் குறைச்சிக்கலாம். பட் 5-6 டேபிள்ஸ்பூனுங்கிறது வந்து கரெக்டான சுகராக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நம்ம ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிடலாம். இவ்வளோதான், ஃபில்லிங் ரெடி ஆயிடுச்சு. பொட்டுக்கடலை வந்து அதை மட்டும் நல்லா ஃபைனாக வந்து பண்ணிட வேண்டாம். கொஞ்சம் ஃபைனாக இருக்கணும், ரொம்ப ஃபைனாக இருக்க வேண்டிய தேவையில்லை. அதே நேரம் நிலக்கடலை பல்ஸ் பண்ணி தான் எடுக்கணும், அப்போ தான் க்ரன்ச்சியாக இருக்கும். ஜஸ்ட் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளோட ஃபில்லிங் ரெடி ஆயிரும். நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருக்கனால அதோட அரோமா பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். தென் மைதா மாவு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். இந்த மாவில் ஒரு பிஞ்ச் சால்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சால்ட் இல்லாமல் எந்த ஃபுட்டுமே இல்லை. ஸோ கொஞ்சோள சால்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். அது ஒரு நல்ல டேஸ்ட் இருக்கும். தென் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சியில் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாவு மாதிரி அடித்து பிசையணும்னு கிடையாது. ஜஸ்ட் அந்த கன்சிஸ்டன்சி கொண்டு வந்து ரெடி பண்ணாலே போதும். பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி பார்த்துக்கோங்க, ரொம்ப நிறைய தண்ணி விட்டுட்டிங்கன்னா தண்ணி ஆகிடும். கரெக்ட் எக்ஸாக்ட் சப்பாத்தி மாவு ஸ்டேஜில் இருக்குது. நான் இப்போ சின்ன சின்ன பால்ஸாக இதை ரெடி பண்ணிக்கிறேன். பூரி ரெடி பண்ணுற மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக ரெடி பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணால் ஒரு ஃபுல் சப்பாத்தியாக ரெடி பண்ணி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்தாலும் ஓகே தான். நான் சின்ன சின்னதாக ரெடி பண்ணி நான் அதை வந்து பூரி மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். ஷேப்க்காக ஜஸ்ட் ஒரு கேப் வச்சு கட் பண்ணி எடுத்திருக்கேன். பூரி ரெடி ஆயிடுச்சு. ஒரு பூரி எடுத்திருக்கோம். இன்னும் அதில் செஞ்சு வச்சுருக்க ஃபில்லிங்கை 1 டேபிள்ஸ்பூன் ஜஸ்ட் சென்டரில் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஜஸ்ட் அதை அப்படியே மடக்கி நம்ம வந்து சீல் மட்டும் பண்ணிட்டோன்னா போதும். ஓப்பன் எட்ஜை சோமாஸ் ரெடி ஆயிரும், அவ்வளோதான். நார்மலி நம்ம ப்ரெஸ் பண்ணாலே அது சீல் ஆகிரும். ஒருவேளை ஆகலை, மாவு கொஞ்சம் காஞ்சிருச்சு அப்படின்னாக்கா சீல் ஆகாது. அந்த மாதிரி டைமில் ஜஸ்ட் ஒரு ட்ராப் வாட்டர் எடுத்து அந்த எட்ஜில் தடவிட்டு நீங்கள் சீல் பண்ணிங்க அப்படின்னாக்கா அது நல்லா சீல் ஆகிரும். தென் ஒரு ஸ்பூனோ ஃபோர்க்கோ ஏதோ ஒன்று எடுத்து அந்த எட்ஜை மட்டும் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பார்க்க ஒரு டிசைன் மாதிரியும் இருக்கும், அதே டைமில் கொஞ்சம் நல்லா சீல் ஆகிரும் டைட்டாக. அதுக்காக நான் இன்னொன்று பண்ணி காமிக்கிறேன். ரொட்டி எடுத்திருக்கேன், அதில் 1 ஸ்பூன் ஃபில்லிங் ஆட் பண்ணியிருக்கேன். தென் அதை ஃப்ளிப் பண்ணியிருக்கேன். மடக்கிட்டு நான் வந்து ஜஸ்ட்டு சீல் பண்ணி எடுக்க போகிறேன், அவ்வளோதான். சீல் பண்ணி நான் ஃபோர்க் வச்சு நான் சும்மா ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். ஒரு டிசைன் மாதிரி இருக்குது பாருங்கள். இவ்வளோதான், நம்ம எல்லா சோமாஸும் இந்த மாதிரி ரெடி பண்ணிடலாம். எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு ஆயிலில் ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துட்டோன்னா நம்மளோட வேலை முடிஞ்சிடும். ஜஸ்ட் 15-20 மினிட்ஸில் நம்ம இந்த ரெசிபியை சீக்கிரமாக பண்ணிடலாம். சூப்பரான ஸ்நாக் ரெசிபி. ஈவினிங் டைமுக்கெலாம் ரொம்ப நல்ல ரெசிபியாக இருக்கும். நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டோம். இனி ஆயிலில் போட்டு டீப் ஃப்ரை பண்ண வேண்டியதான். நான் ஆயில் வந்து ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நம்மளோட சோமாஸை ஆட் பண்ண போகிறோம்.
சோமாஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா அந்த ஆயில் மீடியம் ஃப்ளேமில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் இருந்துச்சு அப்படின்னா கரிஞ்சு போயிடும். ஸோ வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் பொறிச்சு எடுத்துக்கோங்க. சீல் பண்ணுறது கரெக்டாக சீல் பண்ணியிருக்கணும். ஓப்பன் இருந்துச்சு அப்படின்னாக்கா ஆயில் உள்ளே போயிடும். ஸோ அதனால் வந்து ஓப்பனிங் இல்லாத மாதிரி சீல் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு ஃப்ளஃபியாக வந்திருக்கு அப்படின்னு. பொரிஞ்சு நல்லா சாஃப்டாக வரணும், பொரிஞ்சு வரணும், நல்லா கிறிஸ்பியாக வரணும். அந்த அளவுக்கு நம்ம பொரிச்சிக்கலாம். ரெண்டு பக்கம் திருப்பி திருப்பி போட்டு கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். ஸோ கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். இவ்வளோ தான், நம்மளோட ஸ்நாக் ஐட்டம் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. 15 மினிட்ஸில் செஞ்சு முடிச்சிடலாம். யாருனாலும் செஞ்சிடலாம். நம்ம உள்ளே வச்சுருக்க ஃபில்லிங் எல்லாமே ரொம்ப ஹெல்த்தியானது தான். உங்களுக்கு சுகர் வேணால் ஸ்கிப் பண்ணிட்டு நீங்கள் நாட்டு சர்க்கரை வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டோம். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான ரெசிபி. கிட்ஸ்லாம் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம ட்ரை ரோஸ் பண்ணியிருக்கனால எதுவுமே கெட்டு போகாது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.